சென்னை சைதாப்பேட்டை துரைசாமி கார்டன் பகுதியில் சீலிங் ஃபேன் மாட்டிய இடத்தில் வீட்டின் மேற்காரை பெயர்ந்து விழுந்ததில் உறங்கிக் கொண்டிருந்த மூதாட்டி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் வெங்கட்ரமணன் இணைப்பில் இருக்கிறாரும் பேசலாம். வெங்கட்ரமணன், என்ன நடந்தது, முழு விவரங்கள். வணக்கம் மம்ரி. வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்ததுல உறங்கிக் கொண்டிருந்த மூதாட்டி செல்லமார், 62 வயதான மூதாட்டி செல்லமார் வந்து சம்பவ இடத்திலே உயிரிழந்திருக்கிறார். சென்னை சைதாப்பேட்டை துரைசாமி கார்டன் பகுதியில் இருப்பவர் தான் கண்ணியம்மாள். அவருடைய சகோதரி என்பவர் செல்லம்மாள். இவர் நேற்று 2 நாட்களுக்கு முன்பாக தான் செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து அவரது சகோதரியை கண்ணியம்மாளை காண்பதற்காக சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள அவரது இல்லத்துக்கு வந்திருக்கிறார். இந்நிலையில நேற்று இரவு அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்தும் பொழுது வீட்டின் மேற்கூரை சுவர் திடீரென அவர் மீது விழுந்துள்ளது. இதனால அவர் முகத்துல பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே 62 வயதான செல்லம்மாள் என்பவர் உயிரிழந்திருக்கிறார். மேலும் அவருடன் உறங்கிக் கொண்டிருந்த அவருடைய சகோதரியான கண்ணியம்மாள், அவருடைய காலில் வந்து லேசான காயம் ஏற்பட்டிருக்கிறது. உடனே தகவலிலிருந்து வந்த சைதாப்பேட்டை காவல்துறையினர் உயிரிழந்த செல்லம்மாளை உடலை பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு தற்பொழுது கொண்டு சென்றிருக்கிறார்கள். மேலும் காயப்பட்ட கண்ணியம்மாளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த மேற்கூரை இடிந்து விழுந்த சம்பவம் தொடர்பாக மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் சைதாப்பேட்டை காவல்துறையினர் தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நள்ளிரவில் உறங்கிக் கொண்டிருந்த மூதாட்டி மீது சுவர் இடிந்து விழுந்து உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அம்மரி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வெங்கட்ரமணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.